சார் சார் காஞ்சனா போர் லாரன்ஸ் என்ன பண்றாங்க சார். ஸோ அது லாரன்ஸ் என்ன படம், அது அண்ணன் தான் சொல்லணும். என்னோட ட்ரீமே தானே, என்னோட ட்ரீமே தான். மூணு வேளை சாப்பிட்டா போதும் தான் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன். இதுவே எனக்கு பெரிய ட்ரீம். அண்ணா நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? காலையில் 7 AM 8 மணிக்கே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மாப்பிள்ளை நுங்கம்பாக்கத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் பார்க் ஹோட்டல் பக்கத்திலே திறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த திறக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா எங்கள் வீட்டில் பீரோ கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஷாப் தர கூப்பிட்றீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அலாட். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஷாப் பார்க்கும்போது, கிச்சன்லாம் அவ்வளோ க்ளீனாக, டைனிங்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா பிரதர் ஜெரம் ப்ரோவையும் பத்ரி ப்ரோவையும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க இப்படி ஒரு விஷயமான நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னை வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அங்கே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம், இந்த மினி பார்ட்டியால் மினி பார்ட்டியால் இந்த இடத்துல வந்து என்ன வேணால் மெயின் டைனிங் ஏரியா, மெயின் டைனிங் ஏரியா நிச்சயதார்த்தம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம்னா நம்ம மெட்ராஸ் மாப்பிளைக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ சார், இன்னும் நிறையா ஷாப் திறக்கணும், அது என்ன விஷயம் திறக்கணும். தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், சிறப்பு சலுகையாக இந்த மாதம் முழுக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் 15% டிஸ்கவுண்ட் தரும். இன்னொன்று, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மாதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் கரெக்டுங்களா, 10-17 இந்த மந்த் எண்டு வரைக்கும் முகூர்த்தம் இருக்குது. இந்த முகூர்த்த நாளில் புதுசாக கல்யாணம் வர மாப்பிள்ள பொண்ணு ப்ளஸ் அவங்க கூட வரப்போகிற 2 கெஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே சிறப்பு விருந்து ஆர்கனைஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து ஒரு புக்கிங் பேஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லாருக்குமே அது இலவசமான, அந்த 4 பேருக்கு வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதம் அதுக்கு பொண்ணு ஒத்துக்கணும், பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்கணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு நான் மாப்பிள்ளை ஆகணும். இப்போ தான் மெட்ராஸ் மாப்பிள்ளை வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் மெட்ராஸில் மாப்பிள்ளையாக வரேன் கண்டிப்பாண்ணே. தேங்க்யூண்ணே, நீ 4 நாளைக்கு நல்லா இருப்பீங்கண்ணே. தேங்க்யூண்ணே. சார், மெட்ராஸ் மாப்பிள்ளை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்களோட டிஷ் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, சைனீஸ், அண்டு இந்தியன் தந்தூர் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால மெட்ராஸ் மாப்பிள்ளை விருந்து ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. அந்த விருந்துன்னு சொன்னதால் மெட்ராஸ் மாப்பிள்ளை மட்டன் சுக்கா ரொம்ப ஃபேமஸுங்க, கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ். இதை மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்கள் சொல்ல, அதாவது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் சொல்லக்கூடிய டிஷ்ஷஸ் தரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளே ஒரு ஆளாமைச்சு நம்ம பண்ணுறதையும் பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா இதை விட சொல்ல வார்த்தைகளே இல்லை. பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்லா அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், நம்ம என்ன எண்ணத்தில் பண்ணுறோம்னு தெரியும், நம்ம நல்ல எண்ணத்தில் பண்ணுறோம். அது என்னென்னா இவன் பண்ணுறாங்கிற மேட்டரில், இவெல்லாம் பண்ணுறானே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. நம்ம ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து பண்ணுறதுனால, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்கள பற்றி ஒன்றும் இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறத தாண்டி மக்களே பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களே கமெண்ட்ஸில் போய் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. 98% அப்படி இருந்தால் 2% அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வரணும், மக்களே மக்களுக்கு சொல்லிடுறாங்க. நான் 98% மக்களை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அவங்க தான் என்னுடைய பூஸ்ட் சார். சார் காஞ்சனா போர் லாரன்ஸ் என்ன பண்ணுறாங்க சார். ஸோ அது லாரன்ஸ் என்ன படம், அது அண்ணன் தான் சொல்லணும். ஸோ அதில் எனக்கு தெரியல சார். சார் ஆமாம் சார், அண்ணனுடைய இதில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது நான் தேட்டர் டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டாக வருவோம் சார். இல்லை சார், இல்லை சார், ஆக்சுவலாக ரீச்சுக்காக பண்ணல சார். அது மூலியமாக ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்போ நிறைய வெவ்வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க சார்.
நம்மக்கிட்ட நான் தனியாக தான் இருந்தேன். அப்போது லாரன் சொன்ன வந்து இந்த பார்த்துட்டு ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க என்கிட்ட முத முதல்ல நான் ஐடி வரைக்கும் காசு யார்ட்டையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சமீபமாக லாரன் சொன்ன கூட சேர்ந்து பண்ணுறது கூட நான் 50% அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலைக்கிட்ட ஒரு ஸ்கூலுடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு ஒரு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 17 லட்சம் வந்துச்சு காங்கிரீட்டாக பண்ணும்போது. அது ஷீட்டில் பண்ணால் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்சம் ரூபா அப்போ லாரன்ஸ் அண்ணா என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க உன்னால் ஏதாவது முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன்கிட்ட போய் அண்ணா ஒரு 5-5 லட்சம் ரூபா இருக்கு 3 லட்சம் ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டேய் இல்லை நீ முத முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது ஸ்கூலுக்காக கேட்குற இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனும் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாததுன்னா சேர்ந்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன் எல்லாமே மாற்றம் தானே மாற்றம் தான். ஆமாங்க ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல நாங்கள் ஃபீஸ் கொடுத்து கட்டி அந்த காலேஜில் படிக்க வச்சா அதுவே அந்த பொண்ணுக்கு மாற்றம்ல அவ்வளோதானே. அப்படி தான் நான் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பார்த்து தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் ரீச் பண்ணி தான் இருக்கேன். என்னோட ட்ரீமே தான் 3 வேளை சாப்பிட்டா போதும் தான் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன் இதுவே எனக்கு பெரிய ட்ரீம் தான். அதெல்லாம் ஒன்று நான் சந்தோஷத்தை சேர்த்துக்கிறேன் கடவுள் கொடுப்பாரு. ஓ கரெக்டாக கேட்டிங்க பார்த்தீங்களா. அதனால தானே லைஃப்பில் பொன்னாட்டியே வரமாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமாக இருக்கேன். அதாவது 2 சைடு லவ் 1 சைடு லவ் தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வாக இருக்குது நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு வந்து அதான் அதனால தான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணேன் இப்போ ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்கணும் தோணுது. ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு அது இல்லாமல் நிறைய நமக்கு நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு நிறையா சம்பாதிக்கணும் இங்கே இவ்வளோ காசு தான் நம்ம இவ்வளோ செய்யலாமே அப்படின்னு தோணுது. பாரம்பரிய ஃபுட் தான் சொன்ன பார்த்தீங்களா மாப்பிள்ள விருந்துன்றது ஒரு முக்கியமான டிஷ்ஷுங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை மெட்ராஸ் மாப்பிள்ள மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா இது ரெண்டுமே ஸ்பெஷல். இது எல்லாமே வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவு இதெல்லாம் பண்ணுறது இந்த எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் அது மாதிரிலாம் எதுவும் போடாமல் பாரம்பரியமாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்டா எப்படி ஒரு உணவு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட உபசரிப்பு இப்போ ஒரு மாப்பிள்ளை ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு உபசரிப்பு இருக்கும். அந்த நல்ல பார்த்துப்போம் அவங்கள டேக் கேர் பக்காவாக பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ ஷோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இல்லைண்ணா இப்போ வெளியில் நிறையா ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா நிறைய வெளியில் ஷோ பண்ணுறதுனால அங்கே பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் நமக்கு இன்னும் நிறையா வெளில பண்ணுறதுனால தான் அப்படி மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் டிவி தான் நமக்கு எல்லாமே அண்ணா எனக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அண்ணா அண்ணா இதை பார்த்து வாய்ப்பு கொடுக்காம போயிட போகிறேன். அப்படிலாம் விஜய் டிவி தானே வாய்ப்பு தராங்க அண்ணா அண்ணா யூஷூ அப்படியா தெரியலண்ணா. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க அண்ணா? நீ வந்ததுலேருந்து கான்ட்ரவர்சியாவே கேட்குறீங்க பயமா இருக்கேன். நானே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தத்தி தடு மாதிரி வர கோத்து விட்றாதீங்க பயமா இருக்கணும் எனக்கு. இல்லைண்ணா நம்ம வந்து ஆனா வேணாண்ணா நன்றி. ஓகே தேங்க்யூ 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 சோ மச்.